ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ட்ராவல் வ்ளாக் தான், ஒரு சூப்பரான ட்ராவல் வ்ளாக் அப்படின்னே சொல்லலாம். நம்ம இந்தியாவில் வந்து எப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணி கோவா போவாங்களோ அது மாதிரி இங்கே வந்து மலேசியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக வந்து எல்லோரும் பிளான் பண்ணி இந்த பெனாங் அப்படிங்கிற ஊருக்கு வந்து போயிட்டு வருவாங்க. ஸோ வந்து அது ஒரு ஃபுட் பேரடைஸ் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ ஃபுட்டு இருக்கும், எல்லா ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு எல்லாமே இருக்கும். சூப்பரான பிளேஸ் அது. ஸோ அங்கே தான் வந்து நம்ம இப்போ ட்ராவல் பண்ணி போகிறோம். ஸோ எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க, நம்ம பெனாங் போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம். பெனாங் வந்து கோலாலம்பூர்லேருந்து அரௌண்ட் ஒரு 420 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ நம்ம வந்து சிட்டியிலேருந்து எக்ஸிட் ஆனதுக்கப்புறமா ஹைவேஸை பிடிச்சதுக்கப்புறமா டைரெக்டாக ஸ்ட்ரெயிட் ரோடு தான், 300 கிலோமீட்டர்ஸ்க்கு அந்த சைடு இந்த சைடு எங்கேயும் போவேன், நான் ஸ்ட்ரெயிட் ரோடில் போனான்னா பெனாங் தான் வந்து 420 கிலோமீட்டர்ஸ்னாலும் நம்ம 3.5 hours, 4 hours வந்து ரீச் ஆகிடலாம். ஸோ ரோடு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அதுவும் சீனிக்காகவும் இருக்கும். ஸோ நம்ம அதையும் பார்க்கலாம். நம்ம மலேசியா ஹைவேஸ் பற்றியும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம், என்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் அவங்க ஹைவேஸில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே எல்லா ஹைவேஸ்லேயும் நம்ம பார்த்தோன்னா ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் வந்து என்ன வரும்னா ஆர்&ஆர் அப்படின்னு சொல்லிட்டு வரும், ரெஸ்ட் அண்ட் ரீஃபில் அப்படின்னு சொல்லிட்டு. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்&ஆரில் என்னெல்லாம் இருக்கும்னா ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும், ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கும், அது மாதிரி நிறையா பார்க்கிங் இருக்கும், கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்கும், அதே மாதிரி நிறையா ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து 50 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் இருக்கிறனால நம்ம வந்து பெட்ரோல் இதாகிடுமோ காலி ஆகிடுமோன்னு சொல்லி பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம இடையில பார்க் பண்ணி ஏதாவது சாப்பிட்றதுக்கு இல்லை ரெஸ்ட் பண்ணுறதுக்கு அதுக்கும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வந்து ஹைவேஸில் எல்லா ஹைவேஸ்லேயுமே இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி போர்டும் வச்சுருப்பாங்க, இன்னும் 10 கிலோமீட்டர்ஸில் இந்த ஃபெசிலிட்டி இருக்கும், அதே மாதிரி இன்னும் வந்து ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி போர்டு வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரியும் நம்மளோட டிராவல் வந்து போகும்போதே பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னும் 45 கிலோமீட்டர்ஸ்லாம் ஒன்று இருக்குது, ஸோ நம்ம அப்போ வந்து பெட்ரோல் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணி போகிறதுக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த ஆர்&ஆரில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்ஸும் அவ்வளோ க்ளீனாக வச்சுருப்பாங்க, நிறையா ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் இருக்க ரெஸ்டாரண்ட்னா அவன் தனி ப்ரைஸ் வச்சுருப்பான். நம்ம ஊரில் வந்து ஒரு பிளேட் இட்லி நம்ம வந்து 30 ரூபா அப்படின்னு வாங்குறோன்னா ஹைவேஸில் அதையே 100 ரூபான்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அதுவும் அவ்வளோ க்ளீனாகவும் இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இங்கெல்லாம் வந்து ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம சிட்டியில் என்ன சாப்பிட்றோமோ ஊரில் என்ன சாப்பிட்றோமோ அதே ப்ரைஸில் தான் ஹைவேஸ்லேயும் வச்சுருப்பாங்க. ரெஸ்ட் ரூம்ஸும் வந்து ரொம்ப க்ளீனாக சூப்பராக இருக்கும். ஸோ நமக்கு வந்து ட்ராவல் பண்ணுறதே வந்து ஒன்றும் தெரியாது, ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் நம்ம அங்கங்கே ஸ்டாப் பண்ணி இது பண்ணுற மாதிரி. இப்போ நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி 2 hours ஆச்சு, ஹாஃப் த டிஸ்டன்ஸ் இப்போ வந்து ட்ராவல் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பெட்ரோல் ரீஃபில் பண்ணிக்கலாம், அதே மாதிரி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த ஆர்&ஆரில் இப்போ வந்திருக்கோம். இங்கே வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ் மட்டும் கிடையாது, தனித்தனியாக இந்த மாதிரி பிளேசஸும் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபுட்டு நம்மளே வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரோனாலும் நல்லா உட்காந்து சாப்பிட்றதுக்கு பக்கத்துலேயே ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிறதுக்கு எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க தனியார். அதுவுமே நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றதுக்குமே வசதியாக இருக்கும் ரொம்ப நல்லா. இங்கே டோல்கேட் சிஸ்டம் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல எக்ஸிட் ஆகிறோமோ அந்த இடத்துல டேப் பண்ணணும், அதே மாதிரி எந்த இடத்துல எந்த ஊரில் என்ட்ரி ஆகிறோமோ அந்த இடத்துல டேப் பண்ணால் போதும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து திருநெல்வேலியிலேருந்து சென்னை போகிறோன்னா நம்ம எல்லா டோல்கேட்டையும் கிராஸ் பண்ணி போகிறோம் இல்லையா, மதுரை திண்டுக்கல்னு. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம திருநெல்வேலியில் எக்ஸிட் ஆகிறப்ப ஒரு தடவை டேப் பண்ணுறோன்னா சென்னை என்ட்ரு ஆகிறப்ப டேப் பண்ணால் போதும். இப்போ நடுவில் இருக்க ஊருக்கு நம்ம போகிறோம், இப்போ திண்டுக்கலுக்கு போகிறோம் அப்படின்னா திண்டுக்கலுக்கு பைபாஸ்லேருந்து உள்ளே இறங்குற இடத்துல டோல் இருக்கும். ஸோ நம்ம வந்து உள்ள போறவங்க மட்டும் டேப் பண்ணால் போதும், நேராக போறவங்க வந்து டேப் பண்ணாமல் போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி தான் இங்கே வந்து டோல்கேட் சிஸ்டம் வந்து இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டோல்கேட்லேயும் வெயிட் பண்ணி டேப் பண்ணாமல் அந்த டைம் வந்து நமக்கு சேவ் ஆகும். இப்போ நம்ம கோலாலம்பூரில் எக்ஸிட் ஆகிறப்ப டேப் பண்ணது, பெனாங்கில் என்ட்ரி ஆகிறப்ப தான் டேப் பண்ணுவோம். நம்ம இடையில வேறு எந்த டோல்கேட்டையும் கிராஸ் பண்ண மாட்டோம்.
அனிதா வந்து இது வாங்கியிருக்கிறா, பஞ்சு மிட்டாய் வாங்கியிருக்கிறா. அவளுக்கு எங்கே போனாலும் அந்த பஞ்சு மிட்டாய் வந்து ரொம்ப ஃபேவரேட்டு. அப்புறம் நமக்கு வந்து ஒரு காஃபி வாங்கியாச்சு. ஸோ இப்போ கண்டினியூ பண்ணலாம் நம்ம ட்ராவலை. நல்லா இடையிலேயே நல்லா மழை வந்துருச்சு, சூப்பராக இருக்குது பாருங்கள். ரெண்டு சைடும் நல்லா ஹில்ஸு, க்ரீனரியாக சூப்பராக இருக்கும். இங்கே ஹைவேஸ் ட்ராவலே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். நமக்கு டென்ஷனே இருக்காது, வண்டி ஓட்டுற எதுவும் வந்து உங்களுக்கு தெரியாது. அது மாதிரி ரொம்ப நல்லா ப்ளசண்ட்டாக போகிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம அதான் சொல்கிறோம் இல்லையா, 400 கிலோமீட்டர்ஸை வந்து நம்ம அசால்ட்டாக 3 hours வந்து க்ராஸ் பண்ணிடலாம். அந்தளவுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஹைவேஸு. இப்போது நம்ம பெனாங் வந்தாச்சு, அதனால தான் வந்து இந்த டோல்கேட் இருக்குது. இப்போ ஹைவேஸ்லேருந்து இது பிரிஞ்சு பெனாங் என்ட்ரு ஆகிற இடத்துல நம்ம இவ்வளோ இப்போ 400 kilometers ஹைவேஸை யூஸ் பண்ணதுக்குரிய அந்த டோலை வந்து இங்கே பே பண்ணிவிட்டு அப்படியே வந்து என்ட்ரு ஆகிடலாம் பெனாங்குள்ளே. பெனாங் வந்து ஒரு ஐலாண்ட் தான், அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐலாண்ட் வந்து அதை ரீச் பண்ணுறதுக்கு வந்து பிரிட்ஜ் வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ வந்து நியர்லி வந்து 13 kilometersக்கு வந்து பிரிட்ஜ் இருக்கும், கடல் மேலே வந்து 13 kilometersக்கு பிரிட்ஜ் இருக்கும். நம்ம ராமேஸ்வரம் கனெக்ட் ஆகிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும். ரெண்டு பிரிட்ஜ் வந்து இருக்குது பெனாங் கனெக்ட் பண்ணுறதுக்கு, இந்த மெயின்லேண்டோட பெனாங் ஐலாண்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு பிரிட்ஜ் இருக்குது. ஒரு பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா 1982 கட்டினது, இப்போ நம்ம போயிட்டுருக்கிற பிரிட்ஜ் வந்து 1982 கட்டினது. 13 kilometers வரும், நம்ம சீ மேலே வந்து 13 kilometers போய் அங்கே பெனாங் ரீச் பண்ணுற மாதிரி. இன்னொரு பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா இப்போ 2008 தான் கட்டி முடித்தாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் லாங்கஸ்ட் பிரிட்ஜ், அது வந்து 16 kilometers வரும். இந்த மாதிரி ரெண்டு பிரிட்ஜ் வந்து கட்டியிருக்கிறாங்க, கொஞ்சம் இதை டிராஃபிக்கை வந்து கம்மி பண்ணுறதுக்காக ரெண்டு பிரிட்ஜ் வந்து கட்டியிருக்காங்க. ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது நம்ம வந்து இப்போ கடல் மேலே இந்த மாதிரி வந்து பிரிட்ஜில் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பெனாங் வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஃப்ரெண்ட்ஸாக எல்லோரும் போகிறதுக்கு வந்து ரொம்ப நல்ல பிளேஸு. இங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸாக அங்கே தான் போயிட்டு வருவாங்க. இப்போ நம்ம ஃபேமிலியாகவும் போகலாம், தப்பு இல்லை. ஸோ நாங்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப பீச் இருக்கும், நம்ம சுற்றி இது ஐலாண்டுங்கிறனால பீச் இருக்கும். அதே மாதிரி வந்து நிறையா வந்து ஃபுட்டு வந்து மெயினாக பெனாங்னாலே வந்து மெயினாக வந்து ஃபுட்டு தாங்க, அவ்வளோ வெரைட்டிஸ் ஆன சைனீஸ் ஃபுட், லோக்கல் ஃபுட், அதே மாதிரி இந்தியன் ஃபுட்டு எல்லாமே நிறையா வெரைட்டிஸில் சூப்பராக வச்சுருப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே வந்து ஃபேமஸ் வந்து நாசி கந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து உங்களுக்கு நான் அந்த ரெஸ்டாரண்ட் வந்து காட்டுறேன். அந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 110 years ஓல்டு ரெஸ்டாரண்ட், அதெல்லாம் இன்றைக்கி நம்ம அங்கே தான் லன்ச் சாப்பிட போகிறோம், அதை போய் பார்க்கலாம். இப்போ நாங்கள் வந்த உடனே இப்போ வந்து ஹோட்டலில் செக்இன் பண்ணியாச்சு. இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் டவுன் தான் வந்து பெனாங்கில் ஒரு சென்டர் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். இங்கே தான் வந்து நிறையா வந்து அட்ராக்ஷன்ஸ் இருக்குது, நிறையா ரெஸ்டாரண்ட்ஸு, ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாமே வந்து இந்த ஏரியாவில் தான் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு சரி இங்கேயே வந்து நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம், அப்போ தான் நைட் டைமில் நைட் ஸ்ட்ரீட் போய் நிறையா ஃபுட்டு ட்ரை பண்ணுறதுக்கும் நிறைய இடங்களை டக்குன்னு போய் பார்த்துட்டு வர்றதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜ் டவுன்லேயே ஒரு ஹோட்டல் வந்து புக் பண்ணியிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இந்த ஹோட்டல் வந்து, ரொம்ப க்ளீனாக, சின்னது தான் பட் வந்து ரொம்ப க்ளீனாக சூப்பராக வச்சுருந்தாங்க, எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருந்தது. ரொம்ப க்ளீனாக பக்காவாக வச்சுருந்தாங்க, அதுவும் பார்த்திங்கன்னா மெயினாக பார்க்கிங் வந்து இருந்தது. ஏன்னா ஜார்ஜ் டவுனுங்கிறது ரொம்ப கன்ஜஸ்டடான ஏரியா, ஆனால் இவங்க ப்ரைவேட் பார்க்கிங் வச்சுருக்காங்க, ரொம்ப கம்மி தான் ரூம் ரெண்ட் வந்து ரொம்ப கம்மி. இது வந்து நான் போகிறவங்க கண்டிப்பாக ஸ்டே பண்ணுறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், ரொம்ப நல்லா இருந்தது. நான் அந்த லிங்க் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், ரீயூனியன் கார்னிவன் அப்படிங்கிறது தான் இந்த ஹோட்டலோட நேம், லிங்க் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்து ஒரு ப்ரைவேட் கார்டன், ஒரு சின்ன ப்ரைவேட் கார்டன் மாதிரி கொடுத்துருந்தாங்க, ரொம்ப அதுவும் நல்லா இருந்தது. இப்போ நம்ம வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு லன்ச் வந்து சாப்பிட போகலாம். நல்ல பசி இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணி வந்ததில். இப்போ லன்ச் சாப்பிட கிளம்பியாச்சு. இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா 1907 ஓப்பன் பண்ண ரெஸ்டாரண்ட், அவ்வளோ ஓல்டு ரெஸ்டாரண்ட். இங்கே வந்து நசி கந்தருங்கிறது ஒரு காமன் ஃபுட்டு தான், எல்லா இடத்துலையுமே கிடைக்கும், ஆனால் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல். 1907 ஓப்பன் பண்ணது. நசிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் தான், ரைஸில் இந்த கிரேவி போட்டு சாப்பிட்றது அப்படிங்கிறது தான் வந்து நசி கந்தர் அப்படிங்கிறது.
இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு எவ்வளோ க்யூ நிற்கிது பாருங்கண்ணா. அவ்வளோ ஒரு ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் வந்து இது. நிறைய இடத்துல நசிக்கந்தர் கிடைக்கும், ஆனால் இங்கே இருக்கிற நசிக்கந்தர் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல். அதனால் எவ்வளோ க்யூவில் நின்று சாப்பிட்றாங்க பாருங்கள். அங்கே கூட க்யூவில் நின்று ஒரு நியர்லி வந்து ஒரு 20 minutes கிட்ட க்யூவில் நின்று தான் நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆக முடிஞ்சது. இது பார்த்தீங்கன்னா சிக்கன்லேயே வந்து 5 types ஆஃப் கிரேவிஸ் இருக்கும். அதே மாதிரி மட்டனில் கிரேவிஸ் வச்சுருப்பாங்க, சீ ஃபுட் இருக்கும், அந்த மாதிரி வந்து ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரைடு சீ ஃபுட் அந்த மாதிரியும் வச்சுருப்பாங்க. ஜஸ்ட்டு நம்ம வந்து இது எப்படின்னா, நம்ம வந்து போயிட்டு நம்ம பிளேட்டில் வந்து ரைஸ் வைப்பாங்க, வச்சுட்டு நமக்கு இதில் என்ன கிரேவி வேணும் அப்படின்னா அதில் போட்டு தருவாங்க, இல்லை தனியாக பவுல்லையும் வாங்கிக்கலாம். அதே மாதிரி எனக்கு இந்த பீஸ் வேணும் அந்த பீஸ் வேணும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணியும் நம்ம வாங்கிக்கலாம். நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். வெஜிடபிள்ஸும் அதே மாதிரி அந்த சைடு வச்சுருக்காங்க பாருங்கள், அதுவும் வச்சுருப்பாங்க. எல்லா கிரேவிஸும் ஒரு ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பில் இது எப்படி போடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ பீசஸ் நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத மெஷர் பண்ணி இப்படி போடுவாங்க. இந்த டிஷ்ஷுக்கு இந்த ப்ரைஸ், அந்த இதுக்கு அப்படின்னு கிடையாது. நம்ம எடுத்துருக்கிற அந்த குவான்டிட்டிக்கு மொத்தமாக இவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி அந்த வெயிட்டு வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி போடுவாங்க. இதுதான் வந்து அந்த நசிக்கந்தர் அப்படிங்கிறது. ரைஸில் வந்து எல்லா கிரேவிஸும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு என்னடா எல்லா கிரேவியும் மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்லி நினைப்போம், பட் வந்து நான்வெஜ் லவ்வர்ஸ்க்கு வந்து இது கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பரான ஃபுட்டுங்க. கண்டிப்பாக வந்தீங்கன்னா நசிக்கந்தார் அப்படிங்கிறத வந்து ட்ரை பண்ணாமல் விடாதீங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டுன்னு கிடையாது, நிறையா ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து இந்த ஃபுட்டு வந்து அவைலபிளாக இருக்கும். ஈவன் கோலாலம்பூரில் கூட இருக்கும். ஸோ நான்வெஜ் லவ்வர்ஸ் வந்து மலேசியா வரீங்க இல்லை பெனாங் போகிறீங்க அப்படின்னா இந்த நசிக்கந்தாரை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. அந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் முஸ்லீம் ஷாப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, நம்ம ராம்நாட்லேருந்து அந்த காலத்தில் வந்து கடை வச்சவங்க தான் வந்து அந்த ஷாப் வந்து, அதனால் அந்த ஷாப் வந்து இன்னும் அந்த தமிழ்காரங்க தான் வந்து நடத்திட்டுருக்குறாங்க. இப்போ நம்ம நல்லா சாப்பிட்டாச்சு. இந்த சாப்பிட்ட ஃபுட்டு வந்து டைஜஸ்ட் ஆனால் தான் நம்ம அடுத்த ஃபுட்டை ட்ரை பண்ண முடியும். ஸோ அதுக்காக வந்து ஒரு வாக் போய் எல்லாம் வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பியிருக்கோம். ஸோ வந்து இங்கே நிறைய வந்து ஸ்ட்ரீட் ஆர்ட் இருக்கும், 100 years ஓல்டு ஸ்ட்ரீட் ஆர்ட்டெல்லாம் இருக்கும். அதெல்லாம் போய் எல்லாம் ஒன்றுனா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம். வெதரும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது நாங்கள் போன அன்னைக்கு, அதனால் வந்து ரொம்ப நல்லா போய் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே இருக்கிற வால் ஆர்ட் வந்து சில புது ஆர்ட்டும் இருக்கும், அதே மாதிரி வந்து மித்த ஆர்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொன்ன மாதிரி தான் ஒரு 70 to 80 years ஓல்டு இருக்கிற ஆர்ட்ஸும் நிறையா இருக்கும். ஸோ இது வந்து யுனெஸ்கோ ஹெரிட்டேஜில் இருக்குது. ஸோ இங்கே இருக்க வாலில் இருக்கிற பெயிண்டிங்ஸையோ இல்லை வேறு எதுவுமே வந்து இவங்க சேஞ்ச் பண்ணக்கூடாது. அதனால தான் சில வால் பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப பழசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து அவங்க அப்படியே ப்ரிசர்வ் பண்ணணும், அந்த 80 years ஆர்ட்டை வந்து ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அதை அப்படியே வச்சுருக்காங்க. நம்ம வந்து நம்ம ஹோட்டல்லையே வந்து மேப் கேட்டோன்னா கொடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல நம்ம எந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு மேப் இருக்கும். ஸோ நம்ம அந்த மேப் எடுத்துகிட்டு அந்தந்த ஸ்ட்ரீட்டுக்கு போய் நம்ம அந்த பெயிண்டிங்கை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதே மாதிரி இந்த எல்லா ஸ்ட்ரீட்லேயுமே நிறையா சாவினர் ஷாப்ஸ் இருக்கும், அப்புறம் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறையா ஷாப்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ ரொம்ப தூரம் நடந்து எல்லாத்தையுமே பார்க்க முடியாது அப்படிங்கும் போது இந்த மாதிரி ஸ்கூட்டர்ஸ் வந்து ரெண்ட் அவுட் பண்ணிக்கலாம், இல்லை சைக்கிள் ரெண்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து நம்ம அந்த ரிக்ஷா மாதிரி போச்சு இல்லையா அதையும் ரெண்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி 1 hour அந்த மாதிரி ரிக்ஷா எடுத்துக்கிட்டோன்னா அவங்களே வந்து ஒரு ஒரு ஆர்ட் இருக்கிற இடத்துலையும் கொண்டு போய் நம்மளை இறக்கி விடுவாங்க. ஸோ நம்ம அதை பார்த்துட்டு இந்த ரிக்ஷாலேயே எல்லாத்தையுமே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து கிட்ஸோடு போகிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ரிக்ஷா எடுத்துக்கோங்க, இல்லைனா ஸ்கூட்டர் மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளுக்கு டயர்டும் ஆகாது, நம்ம ஜாலியாக ஒரு நல்லா ஒரு ரைட் மாதிரி போயிட்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து ஒரு 1 hour ரிக்ஷா எடுத்திருந்தோம். ஸோ எல்லா பிளேசஸையும் அந்த ரிக்ஷா ஒரு தாத்தா தான் ஓட்டிகிட்டு வந்தாங்க. அவங்களே வந்து எல்லா பிளேசஸ்க்கும் கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க, இங்கே வந்து இந்த ஆர்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஆர்ட்டை பற்றி ஸ்டோரியும் அவரே சொன்னார். ரொம்ப நல்லா இருந்தது.
இப்போ நம்ம வந்திருக்க பிளேஸ் பார்த்தீங்கன்னா சூ ஜெட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறது. என்னென்னா இங்கே பெனாங்கில் நிறையா ஜெட்டிஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒன்று ஜெட்டினா ஒன்றும் இல்லை, நம்ம போட் வந்து இங்கேருந்து கிளம்புவோம். அந்த மாதிரி ஒரு போட் ரைடு 10 மினிட்ஸ் போட் ரைடு வந்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது என்ன பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷர்மேன் வில்லேஜ், ஒரு ஃப்ளோட்டிங் வில்லேஜ் மாதிரி. இப்போயுமே இங்கே வந்து சைனீஸ் ஃபிஷர்மேன் எல்லாருமே வந்து இங்கே ஃபேமிலியாக இருக்காங்க. முன்னாடியே வீட்டு முன்னாடியே ஷாப் மாதிரி இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இது ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனாகவும் இருக்குது. ஸோ நம்ம ஜஸ்ட்டு வந்து போயிட்டு அந்த அவங்க இப்போயுமே அவங்களோட ஹவுஸ் எல்லாம் இங்கே இருக்குது. ஸோ நம்ம அப்படியே போய் ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு அப்புறமா அங்கே அந்த கார்னரில் எட்ஜில் இருந்து வந்து நிறைய போட் ரைட் மாதிரி கிளம்புவோம். அதையும் நம்ம போகணுன்னா வந்து ஒரு 10 மினிட்ஸ் ரைட் மாதிரி அந்த இதில் கூட்டிகிட்டு போவாங்க. அதை போய் நம்ம பார்த்துட்டு வரலாம். நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்தோம் இல்லையா, பிரிட்ஜ் வந்து கனெக்ட் ஆகுது இல்லையா பெனாங்கில், அந்த பிரிட்ஜ் வந்து நமக்கு கிளியராக தெரியும் இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது. ரொம்ப காமாக ரொம்ப நல்லா இருந்தது. ஈவினிங் டைம் இல்லை, மார்னிங் ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் பார்க்குறதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு இங்கே வந்து இதெல்லாம் பார்க்கும் போது பாண்டிச்சேரி ஞாபகம் தான் வந்தது. பாண்டிச்சேரியில் வந்து நம்ம அவங்களோட ஃப்ரெஞ்ச் டைப் பில்டிங், அந்த ஸ்ட்ரீட் எல்லாம் ஃப்ரெஞ்ச் டைப்பில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து இவங்க வந்து சைனீஸ் இதில் வந்து அப்படி இருந்தது. இப்போ அப்படியே அங்கேருந்து கிளம்பணும். அப்போ அந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த தாத்தா ஓட்டிகிட்டு வந்தாங்கன்னா அவங்க வந்து சொன்னாங்க, இங்கே எஸ்பிளனேட்னு ஒரு பிளேஸ் இருக்குது, நல்லா ஒரு பெரிய பார்க் இருக்கும் பீச் பக்கத்துலேயே, ரொம்ப நல்லாயிருக்கும், அங்கே வேணால் பார்க்குறீங்களான்னு சொல்லி கேட்டாங்க. சரி ஓகே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரூஸ் நின்றுட்டு இருந்தது. நாங்கள் வந்து 2020 ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு க்ரூஸ்க்கு வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் க்ரூஸ் போகணுன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து இந்த கோவிட் வந்தனால வந்து அந்த க்ரூஸ் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ அப்போ வந்து போக முடியல. இனிமேல் வந்து இந்த ஃப்யூச்சரில் நியர் ஃப்யூச்சரில் ட்ரை பண்ணணும், எனக்கு க்ரூஸ் போகணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. இங்கே இருக்க பார்க்குறவங்க எத்தனை பேர் வந்து க்ரூஸ் போயிருக்கீங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அந்த க்ரூஸ் ஷிப் அங்கே நின்றுட்டு இருந்தது, போய் பக்கத்தில் போய் அந்த க்ரூஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வந்தோம். இந்த பார்க் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப பெரிய லான்ல பிளே ஏரியாவோட பீச் பக்கத்தில் ரொம்ப நல்லா ப்ரீஸ் நல்லா வந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அங்கங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோஷூட் மாதிரி நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ சைனீஸ் அண்ட் மலே பீப்புள் வந்து அவங்களோட ஸ்டைலில் ட்ரெஸ் பண்ணி அந்த மாதிரி வந்து வெட்டிங் ஃபோட்டோஷூட் நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம வந்திருக்க பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மேன்ஷன். மேன்ஷன்னா என்னென்னா ஒரு ரீசன் மியூசியம். மியூசியம்னா நம்ம வந்து பழைய காலத்து இது இருக்கும். இது வந்து கொஞ்சம் ரீசன்ட் டைம்ஸ், 1800 கட்டினது தான் இந்த வீடு. ஒரு மேன்ஷன், மேன்ஷனாக என்னென்னா இந்த ஊரில் வந்து கொஞ்சம் பெரிய ஆளாக இருப்பாங்களே, நம்ம ஊர்லேருந்து அந்த ஜமீன்தார்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த 1800 இந்த ஊரில் பெரிய ஆளாக இருந்தவங்களோட வீடு தான் இது. பெரிய இன்டர்னல் சேஞ்சஸ் எதுவும் பண்ணாமல் ஜஸ்ட் கொஞ்சம் பெயிண்டிங் பண்ணி கொஞ்சம் புதுசாக மெயின்டைன் பண்ணி இதை வந்து ஒரு மியூசியம் மாதிரி வெளியில் வந்து நம்ம வந்து பார்க்குறதுக்காக வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இதை வந்து பார்க்குறப்ப நமக்கு வந்து அந்த காலத்தில் வந்து எப்படி வந்து அவங்க ஃபர்னிச்சர்ஸ் யூஸ் பண்ணாங்க, எப்படி அவங்களோட கிச்சன் இருந்தது, அவங்களோட பெட்ரூம் எப்படி இருந்தது, எந்த அளவுக்கு வசதியாக வாழ்ந்தாங்க, எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி பார்க்குறதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த மாதிரி அப்போ வந்து எந்த மாதிரிலாம் ரூமை டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க, எந்த மாதிரி வந்து ஃபர்னிச்சர்ஸ் யூஸ் பண்ணாங்க, அதே மாதிரி எந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது பார்க்குறதுக்கே வந்து எப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அவ்வளோ ஃபர்னிச்சர்ஸில் இருக்க கார்விங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, உட்டன் கார்விங்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக மைன்யூட்டாக இருந்தது. இந்த வீடு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ஓனர் வந்து இப்போ இங்கே அங்கே பெனாங்கிலேயே தான் இருக்கிறாங்க. ஆனால் வந்து இதை வந்து ஒரு மியூசியம் மாதிரி இது பண்ணி விட்டுருக்காங்க. அவங்களோட ஃபோட்டோஸும் வந்து வச்சுருந்தாங்க, இப்போ இருக்கிற ஓனர் அவங்க இருக்கிற ஓனரோட பிக்சர்ஸையும் வந்து வச்சுருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரூம்லேயும் இருக்கிற ஆன்டிக் பீசஸும் ஆன்டிக் திங்ஸும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எக்ஸ்பென்சிவானதான். கிச்சன்லேயுமே அந்த சின்ன உரல் மாதிரி வச்சுருந்தாங்க, நம்மளாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி உரல் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து 1900 வந்து எப்படி ப்ராம் வந்து கிட்ஸ்க்குரிய ப்ராம் எப்படி இருந்தது, அப்புறம் அவன் எப்படி அவங்க அப்போ அந்த காலத்தில் வந்து எப்படி அவன் இருந்தது, வாட்டர் ஃபில்டர் வந்து எப்படி இருந்தது, அதை எல்லாமே மாடல் வச்சுருந்தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பார்க்குறதுக்கு வந்து. சரி அந்த காலத்துலேயுமே இப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது.
இதில் இருக்க சில திங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்து எனக்கு நம்ம ஊரில் கிராமத்துலலாம் முன்னாடி நம்ம தாத்தா பாட்டி வீட்டுக்கு முன்னாடி காலத்துலலாம் போகும்போது பரனில் வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க இல்லையா, அப்புறம் வந்து கிச்சன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஞாபகம் வந்து கொஞ்சம் வந்தது பார்க்கும்போது. இதில் வந்து நோட் பண்ணிங்கன்னா ஸ்ரீனிதா வந்து வேறு ட்ரெஸ் போட்டிருப்பா. ஏன் அப்படின்னா நாங்கள் முதல் நாள் போனப்போ 5:00 தான் போனோம், கரெக்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதனால் பார்க்க முடியல, பாதியிலே வந்துட்டோம் நாங்கள். அதனால் வந்து இதை நெக்ஸ்ட் டே போயிட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தோம். ஸோ அந்த கண்டினியூஷன் இருக்கணுங்கிறதுக்காக நெக்ஸ்ட் டே எடுத்த கிளிப்பை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் வந்து ஸ்ரீனிதா வேறு ட்ரெஸ் போட்டிருப்பா இதில். அப்புறம் கிளாஸ் வேர்லாம் ஒரு ரூமில் வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்தது. அது பார்த்திங்கன்னா கிளாஸ் வேர் செட் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கலர்ஸில் இருந்தது. இப்போ லைட் க்ரீன், பிங்க், ப்ளூ அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கலர்லேயும் தீம் பேஸில் வந்து அந்தந்த ஃபெஸ்டிவல்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி, அந்தந்த அக்கேஷனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி செட்டாக யூஸ் பண்ணுவாங்களாம். ஸோ அது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ரூமில் இருக்க கிளாஸ் வேர் மட்டுமே வந்து நியர்லி வந்து ஒரு 2 கோடி ரூபாய் வருமா, இந்த ரூமில் இருக்கிற கிளாஸ் ஐட்டம்ஸ் மட்டுமே வந்து. அந்த மாதிரி ஒரு ஒரு ரூம்லேயும் அவ்வளோ எக்ஸ்பென்சிவான ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது, இவ்வளோ நல்லா எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஊர்லேயுமே இந்த பேலஸ்லாம் போய் பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இது வந்து ரீசன்ட் டைம்ஸ்லேயுமே இப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு போயிட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிட்டோம். டின்னர் வந்து ஆனந்த பவன் சொல்லிட்டு இங்கே பெனாங்கில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, இந்தியன் ஃபுட்டெல்லாம் நல்லா கிடைக்கும். ஸோ அங்கே போய் சாப்பிட்டுட்டு சிம்பிளாக தான் சாப்பிட்டோம். அதுவும் இல்லாமல் என் ஃபோனில் வந்து சார்ஜ் இல்லை, அதனால் என்னால் அதை வீடியோ எடுக்க முடியல. ஸோ சாப்பிட்டுட்டு போய் ரூமுக்கு போய் படுத்து தூங்கியாச்சு. இன்றைக்கே வந்து நாங்கள் சைட் சீயிங் மோஸ்ட்லி பார்த்துட்டோம் எல்லாமே பார்க்க வேண்டியதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட் டே நாங்கள் எப்படி பிளான் பண்ணியிருந்தோன்னா ஜஸ்ட் பீச்சில் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ரிசார்ட்டில் வந்து ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரிசார்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஒரு சூப்பர் ரிசார்ட்டில் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது எங்களுக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் கிடையாது, நம்ம பெனாங்கில் வந்து வேறு என்ன ஃபுட்டெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், இது வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம டேஸ்ட்டுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவையும். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் நான் வந்து ஏதாவது புதுசாக வீடியோ போடும் போது உங்களுக்கு வந்து அலர்ட் மெசேஜ் வரும். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.